ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். டிஃபென்ஸ் அப்டேட்ஸ்க்காக நான் நந்தினி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் நீடிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்திய விமானப்படையுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஏர் சீஃப் மார்ஷல் பேசியிருக்காரு. உலகின் நான்காவது பெரிய விமானப்படையான இந்திய விமானப்படையுடைய 89th அனிவர்சரி நாளைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இது தொடர்பாக டெல்லியில் அவர் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ பேசும்போது தான் இந்தியா சீனா எல்லை விவகாரத்தை பற்றியும் பேசியிருக்காரு வி ஆர் சௌத்ரி. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் சீன விமானப்படை நிலை கொண்டிருக்காங்க. இருப்பினும் எல்லை பகுதியில் சீன விமானங்களுடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்கு. சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்கிட்டிருந்து எத்தகைய அச்சுறுத்தல்கள் இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்றதுக்கு இந்தியா தயாராக இருக்கிறாங்க. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்திலேயே சீனாவுடைய நிலப்பரப்பில் 3 விமான தளங்களில் சீன விமானப்படையினர் வந்து போர் விமானங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்திய விமானப்படையில் ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இந்தியாவுடைய தாக்குதல் திறன் வெகுவாக அதிகரிச்சிருக்கு. மொத்தத்தில் எல்லை பகுதியில் இந்திய விமானப்படை விமானங்கள் முழு அளவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு வி ஆர் சௌத்ரி. ரஷ்யா ஸிர்கான் அப்படிங்கிற சப்மரைன் லான்ச்சு ஹைப்பர்சோனிக் மிசைலை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணையை கடற்படை கப்பலிலிருந்து ரஷ்யா பல முறை பரிசோதனை செய்திருக்காங்க. அது இலக்கை துல்லியமாகவும் தாக்கி அழிச்சிருக்கு. இந்த நிலையில் தான் ரஷ்யா போரன்ஸ் கடற்பகுதியில் சரவோட்ட வின்ஸ்க் அப்படிங்கிற ஒரு சப்மரைன்லேருந்து அந்த ஸிர்கான் ஏவுகணையை மறுபடியும் ஏவி பரிசோதனை செய்து பார்த்துருக்காங்க. அந்த சோதனையின் போது இலக்கை ஏவுகணை மிக சரியாக தாக்கி இருக்கிறதாக இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேசும்போது ஸிர்கான் ஏவுகணை சவுண்டை விட 9 மடங்கு வேகமாக பறக்கக்கூடிய திறன் கொண்டது. இது ரஷ்யாவுடைய இராணுவ பலத்தை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஏவுகணையை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ரஷ்யா சோதனை செய்த போது கப்பலில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு காரணமாக 7 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்போது இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான பதில் தான். இந்திய விமானப்படையோட புதிய தளபதியாக பதவியேற்றிருக்கிற வி ஆர் சௌத்ரி இதை பற்றி பேசும்போது, இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ளே S-400 ஏவுகணைகள் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அமெரிக்காவும் இது தொடர்பாக கருத்து சொல்லியிருக்கு. அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வென்டி ஷெர்மன் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா கொள்முதல் செய்வது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சீக்கிரமாகவே சரி செய்யப்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2018 ரஷ்யா கிட்டேருந்து 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணினாங்க. அப்போது அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப் அதுக்கு கடுமையாக எதிர்ப்புகளை முன்வைச்சார். ரஷ்யா கிட்டேருந்து ஏவுகணையை வாங்கினா பொருளாதார தடை விதிக்கப்படும் அப்படின்னு இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் ட்ரம்ப். ஆனால் அதை பற்றி கவலைப்படாத மத்திய அரசு 2019 ஏவுகணையை வாங்குறதுக்கு முதல் தவணையாக 6,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யா கிட்டேருந்து முதல் S-400 இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இந்தியாவுக்கு வந்துவிடும் அப்படின்னு விமானப்படை தளபதி வி ஆர் சௌத்ரியும் சொல்லியிருக்காரு. இந்திய விமானப்படை தளபதி S-400 இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படுமா அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு வென்டி ஷெர்மன் பேசும்போது, மிகவும் பயங்கரமான ரஷ்யாவுடைய S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் யாருடைய பாதுகாப்புக்கும் ஏற்றது கிடையாது. இருந்தாலும் இந்தியா அமெரிக்கா இடையில ஒரு நல்ல உறவு வலுவா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஏவுகணை பிரச்சனை தொடர்பாக இரண்டு தரப்பும் பேசி சுமூகமா தீர்த்து கொள்வோம் அப்படின்னு வென்டி ஷெர்மன் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே துருக்கி ரஷ்யா கிட்டேருந்து S-400 ஏவுகணையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க மீது பொருளாதார தடையை அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. இருப்பினும் இந்தியாவோட நாங்கள் பேசி சுமூகமாக போயிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்வது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல.
அடுத்ததா ஜப்பானுடைய கடல் எல்லைக்குள்ள பயங்கரமான ஆயுதங்களோட, அதுவும் மேன் போர்ட்டபிள் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களோட வடகொரியாவை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து புகுந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஜப்பான் நாட்டோட பொருளாதார மண்டலத்துக்குள்ள இருக்கிற யமட்டோட்டாய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வடகொரியாவை சேர்ந்த ஒரு கப்பல் பயங்கரமான ஆயுதங்களோட புகுந்திருக்கு அப்படின்னு ஜப்பானுடைய கோஸ்ட் கார்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வடகொரியாவோட அந்த கப்பலுக்குள்ள மனிதர்கள் செயல்படுத்தக்கூடிய மேன் போர்ட்டபிள் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை வச்சிருக்கிறாங்க. அது வடகொரியாவோட SA-16 மாதிரி இருக்கு. அது வானத்தை நோக்கி பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை அமைப்பு குறைவான உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை எளிதில் தாக்கக்கூடிய திறன் கொண்டது. அதனால் ஜப்பான் அரசு தங்களுடைய நாட்டின் மீன்பிடி கப்பல்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. வடகொரியாவுடைய கப்பல் ஜப்பானுடைய கடல் பகுதியில் ஆயுதங்களோடு வருவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சீன இராணுவத்தினர் இந்திய எல்லைக்குள்ளே அத்துமீறாங்க அப்படின்னு அடிக்கடி தகவல்கள் வந்துட்டுருக்கு. அது உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் கிடச்சிருக்கு. நியூ டெல்லியில் எல்லைப்படையினருடைய சைக்கிள் ரேலியை அவர் தொடங்கி வச்சுட்டு செய்தியாளர்கள்கிட்ட பேசினார். அப்போது தான் ஆகஸ்ட் மாதம் 100 மேற்பட்ட சீன இராணுவத்தினர் இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்திய எல்லைக்குள்ளே சீன இராணுவம் அவ்வப்போது அத்துமீறி நுழைய முயற்சி செய்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு.